டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உள்ள அன்புடன் வரையறுகிறது. இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதனுடைய ஆனுவல் பிளானர் தான். ஸோ 2023 ஆண்டிற்கான ஆனுவல் பிளானர் அப்படின்றது டிஆர்பி போர்டிலிருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த வேகன்சியெல்லாம் எப்போ ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை, சாரி, பல்வேறு விதமான வேகன்சியிலிருந்து 15,149 வேகண்ட வந்து காலி பண்ணி இடங்களை நாங்கள் இந்த ஆண்டு நிரப்புவோம் அப்படின்றது டிஆர்பி தரப்புலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு ஆனுவல் பிளானர். ஸோ இந்த பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தேர்வுகளை நடத்தியிருக்காங்க, எவ்வளோ தேர்வுகள் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கொடுத்துருக்குற இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இரண்டாவதாக இருக்குல்ல, இது மட்டும்தான் அவங்க வந்து பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தாண்டி எந்த ஒரு தேர்வுமே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணலை. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ இதில் வந்து 4,000 வேகண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கால்வாசி வேகண்ட் ஃபுல்லாகிடும். அதே போல் எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஜிடிக்கான வேகண்ட் வந்து 6,500, அவங்க கொடுத்த 15,000 இதுலேயே 10,500 அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ பாதிக்கு மேலே முக்கால்வாசி வேகண்ட் இந்த இரண்டு காலி பணி இடங்களில் இருந்துமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு அதில் வந்து 3,500 வேகண்ட். ஸோ இது மூன்று மட்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 14,000 வேகண்டை வந்து ஃபில்லப் பண்ணு. மீதி இருக்கிற ஒரு 1,000 வேகண்டை தான் அங்கேயும் எங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ பட் அவங்க வந்து நடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த வருடம் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 15,000-20,000 நபர்களை உள்ளே எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பிளானராக போன வருடம் டிசம்பரில் கொடுத்த ஒரு விஷயம், இந்த வருடம் அக்டோபர் அப்படிங்கும்போது இந்த 10 கால இடைவெளியில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமான காரணங்களால் அவங்க ப்ரொமோஷன் ஆகிட்டு வேறு ஒரு ஜாபுக்கு போயிருக்கலாம், இல்லை குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வெளில போயிருந்துருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமான காரணங்கள்னால காலி பணியிடங்கள் அப்படின்றது அதிகமாக தான் ஆகிடுங்கமே தவிர இந்த இடத்துல இருந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது, இந்த 15,000 வேகன்லேருந்து குறையிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் துளி கூட இல்லை. கண்டிப்பாக அவங்க நடத்தியிருந்தாங்க அப்படின்னா 20,000 நபர்களையாவது ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே உங்களுக்கு பிஜிடிஆர்பியான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்மளும் நம்புகிறோம். நமக்குமே நம்மளும் அந்த ஒரு தேர்வுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா டிஆர்பி மற்ற ஒரு தேர்வு எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க இந்த டேட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இப்போ டிஎன்பிசி எழுதுகிற கேண்டிடேட்ஸாக இருந்தோம்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இந்த டேட்டில் இந்த டைமில் வருது அப்படின்னா அந்த டைமில் அவங்க வந்துடுது, அது வரையும் அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த மாதம் வந்துடுமா இந்த மாதம் வந்துடுமான்னு ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு நாளும், ஏன் ஒரு ஒரு மாதம் என்ன ஒரு ஒரு நாளுமே அதுக்காக வெயிட் பண்ணியே நம்ம பாதி நேர ஃபோக்கஸ் வந்து தேர்வு எப்போ வரும் அப்படின்றதுலேயே போயிடுதே தவிர இந்த தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ற ஒரு என்ன ஓட்டம் அப்படின்றது வரலை. ஸோ இதுதான் உண்மையே. ஸோ எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்போம், நானும் இதை ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இந்த தேர்வு அடுத்த வருடம் மே மாதம் வருது இல்லை ஜூன் மாதம் வருது அப்படின்னா ஓகே 6 டைம் இருக்குது உட்காந்து படிப்போம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். பட் படிக்கிறோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையிலேயே நமக்கு தோணும் ஓகே இப்போ வந்துருமா நோட்டிஃபிகேஷன், இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலை, இவ்வளோ வேகமாக படிக்கிறோமா ஸ்லோவாக படிக்கிறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இது வந்து ஒர்க்குக்கு போகாமல் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட மைண்ட் தாட். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி ப்ரைவேட் ஸ்கூல்ஸு இதுக்கு ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஓகே இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலான்னு புக் எடுத்து உட்காந்தா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டபுள் மைண்டட் அப்படின்றது இந்த தேர்வில் நிறையவே இருக்கும். ஏன்னா வேறு தேர்வுகளை எழுதுறத விட இந்த ஒரு தேர்வு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான இது, அதுவும் டிஆர்பி அப்படின்றது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை படிக்கிறதுல. இந்த பர்டிகுலர் டைம் அண்ட் டேட் நமக்கு தெரியாமல் இருக்கவும் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரே ஒரு காரணம். ஓகே சீக்கிரமாகவே அவங்களும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். ஏன்னா நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ
அந்த அளவுக்கு படிச்சிங்க. அதே போல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு உங்களுடைய சிலபஸ் என்ன அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு வேணாலும் ரெடியாக இருக்கலாம், ப்ரிப்பேராக இருக்கலாம். ஸோ எந்த தேர்வுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் உங்களுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய சிலபஸை முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் சிலபஸில் சேஞ்ச் பண்ணாலும் ஒன்று ரெண்டு டாபிக் தான் ஆட் பண்ணுவாங்க. இல்லை சிலபஸில் சேஞ்ச் இல்லை, அதே சேம் சிலபஸ் வருதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் படித்ததை ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு போய் தேர்வு எழுதலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக டபுள் மைண்டட் அப்படின்றது இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சாதாரண ஹியூமன் பீயிங் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டபுள் மைண்டட் அப்படின்றது இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோம் மட்டும்தான் இந்த தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.